ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். நம்ம சேனல் மூலமா உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை இயற்கை முறையிலையும் ஆரோக்கியமான முறையிலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேத்துக்கு தோளில் ஏற்படக்கூடிய கருமைகளை போக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். ஸோ அந்த கருமையை வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில நம்ம எப்படி வந்து போக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, உடல்ல தோள்களில் அங்கங்க கருப்பா தோன்றது வந்து எல்லாருக்கும் வந்து நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சிஸ்டம் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா, கண்ணுக்கு கீழே வந்து உங்களுக்கு கருப்பான ஒரு ஷேட் அடிச்சு தோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அவங்க அப்புறம் இடுப்புல வந்து கயர் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இடுப்பை சுத்தி உள்ள பகுதி ஃபுல்லாமே வந்து கருப்பா மாறும். அப்புறம் நகை அணிஞ்சிருந்தாங்க பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கழுத்தை சுத்தி உள்ள பகுதிகள் ஃபுல்லாமே வந்து ஒரு கவரிங் நகையோ இல்ல நாள்பட்ட நகையோ அணியும் போது அந்த கருப்பு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கருப்பு தோலை ரிமூவ் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இறுக்கமான உள்ளாடைகள் அணிவாங்க, அவங்களுக்கு உடல்ல அங்கக்க வந்து கருப்பு ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா கிளியர் பண்ணி கொடுத்துரும். இதுக்கான செலவு வந்து ரொம்பவே கம்மி தான். ஹோம்லயே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ இது வந்து எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் காத்திருக்கு. இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கக்கூடியது தோசை மாவு. நம்ம வீட்டில் தோசைக்கு ஊற்றோம் இல்லையா, ஸோ புளிச்சிருக்கக்கூடிய தோசை மாவு, நன்கு புளித்த மாவு, அதில் ஆல்ரெடி ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது கூட அரை எலுமிச்சை, சும்மா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இந்த தோசை மாவு. அது கூட வந்து அரை எலுமிச்சை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எலுமிச்சை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் எடுத்திருக்க காம்பினேஷன் வந்து இந்த கருமைகளை போக்குறதுக்கு, உடலில் இருக்க கருப்பு கலரை தோலில் போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிப்ஸு, எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ இதை நல்லா புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலவை வந்து நல்லா கலந்துடும். இந்த கலவையை வந்து உங்கள் உடலில் எங்கெங்கே கருப்பு இருக்கும், உங்களை கழுத்தை சுற்றி இருந்தாலும் சரி, கண்ணை சுற்றி இருந்தாலும் சரி, இடுப்பை சுற்றி இருந்தாலும் சரி, தொடைகளுக்கு பின்புறகுதி, தொடைகளுக்கு உட்பகுதி, ஸோ எங்கே கருமை இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்கே கருமையாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தடவி ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ குளிக்கும்போது சோப்பு போடக்கூடாது, இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சோப்பு வந்து நீங்கள் போடும்போது உங்களுடைய வியர்வை துவாரத்தை வந்து அடைச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சோப்பு போடாமல் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து நீங்கள் தடவிட்டு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்க போகலாம். நீங்கள் குளிச்சுட்டு வரவுமே உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே வலுவழுப்பாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முகம் வந்து முகத்தால் தடவுனீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிரும். ஸ்கின்ல நீங்கள் தடவிட்டு குளிக்கும்போது அவ்வளோ ஒரு வலுவழுப்பை வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து தரும். இது வந்து இருக்கிறதுலேயே சிம்பிளான மெத்தட், உங்கள் உடலில் இருக்க தோலில் இருக்க கருமையை போக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே ஆரோக்கியமான முறையில் இருக்கும். அது நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவராக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.